ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான். யாருக்காக அப்படின்னா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த குளிர்ச்சியான வாட்டர், அதாவது ஜில் வாட்டர், ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்த வாட்டர் வந்து நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து அவங்க அன்றாட ரொட்டீன் லைஃப்ல வந்து ரெகுலராகவும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கோடை காலத்துல மட்டும் இந்த கூலிங் வாட்டர் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி குடிக்கிறது உடலுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த கூலிங் வாட்டர் வந்து எதனால நல்லது இல்ல, என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே நீங்க ஐஸ் வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செரிமானம் ஆகுறதுல வந்து சிக்கல் ஏற்படும். ஏன் அப்படின்னா, வயிற்றுல உங்களுக்கு செரிமானம் பண்ணக்கூடிய அந்த ஆசிட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அக்னி, இது வந்து ஒரு சூடு. இந்த சூடு தான் நீங்க சாப்பிடுற உணவை வந்து கிரகித்து உங்களுக்கு அந்த செரிமானம் ஆகுறதுக்கு உதவி பண்ணும். அப்போ அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மேல ஐஸ் வாட்டர் நீங்க ஊத்தும் போது, ஒரு அக்னியும் நீரும் வந்து வினை புரிஞ்சுகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு செரிமானம் ஆகுறதுக்கு இடையூறு ஏற்படும். அதனால உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து சரியா வந்து செரிமானம் ஆகாது. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல இருக்க ரத்த நாளங்கள் இதெல்லாம் வந்து சுருங்கும். இப்ப நார்மல் ஸ்டேஜ்ல இருக்குது, குளிர்ச்சியான நீர் படவுமே அந்த ரத்த நாளங்கள்லாம் வந்து சுருக்கமடையும். இதனால உங்க உணவு வந்து செரிமானம் ஆகுறதுக்கு நேரம் வந்து அதிகமாகும், இல்லைன்னா சரியா செரிமானம் ஆகாது. இதனால என்ன ஆகுன்னா, உங்க உணவுல இருக்கக்கூடிய முழு சத்துக்களும் உங்க உடலுக்கு வந்து கிடைக்காம பண்ணிரும். இப்போ உங்க உடலோட வெப்பநிலை வந்து 37 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறோமே, நீங்க இப்ப கூலிங் வாட்டர் வந்து நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த உடல் வந்து டக்குன்னு உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து குளிர்ச்சி நிலைமைக்கு போயிடும். அப்போ வந்து உங்களுடைய உறுப்புகள் வந்து அதை ஹீட் பண்றதுக்கே வந்து வேலை வந்து அதிகமா எடுத்துக்கிறோமே தவிர, உங்க உணவுகளை செரிமானம் பண்றதுக்கு வேலையே வந்து அங்க பாதிக்கு பாதியா வந்து குறைஞ்சிரும். ஏன்னா உடலின் வெப்பநிலையை சரி பண்றதுக்கு உங்க உறுப்புகள் எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் வந்து அதிகமா இருக்குமே தவிர, உங்க உணவுகளை செரிமானம் பண்றதுக்கு எடுத்துக்கிற நேரம் வந்து கம்மியா இருக்கும். அதுக்குள்ள நீங்க மற்ற உணவுகளை சாப்பிடுவீங்க அப்படின்னும் போது நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் அமையும். நீங்க நினைப்பீங்க, நம்ம நல்ல உணவு தான் சாப்பிடுறோம், நல்லாதான் சாப்பிடுறோம் அப்படின்ட்டு, ஆனா சைட்ல வந்து நீங்க கூலிங் வாட்டர் வந்து குடிச்சிட்டு இருப்பீங்க. இது வந்து உங்க உடலுக்கு ஊட்டச்சத்து முழுமையா கிடைக்காம பண்றதுக்கு ஒரு காரணமா அமையுது. அது மட்டும் இல்ல, உங்க சுவாச பாதைய பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய படலமான சீதை சவ்வு அப்படின்றது வந்து சேதமடையுது. இது சேதம் அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, பல நோய் தொற்றுகள் உங்களை வந்து தாக்கக்கூடிய அபாயம் இருக்கும். தொண்டையில புண், தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு ரெகுலர் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து சில வருடங்களாக இந்த ஐஸ் வாட்டர் வந்து குடிச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இதய துடிப்பு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சஞ்சாரி நரம்பு அப்படின்றது நம்ம மூளையில இருக்கக்கூடிய 10வது நரம்பு. இந்த நரம்பு மண்டலம் வந்து தன்னாட்சி நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். உடல்ல நடக்கக்கூடிய தன்னிச்சையற்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நரம்பு தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இதை நீங்க தொடர்ந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கிறதன் காரணமாக இந்த நரம்புகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய இதய துடிப்புகளை கம்மி பண்ணும். நீங்க ஐஸ் வாட்டர் வந்து கண்டினியூஸா குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது மட்டும் இல்ல, உங்க உடல்ல இருக்க திசுக்களும் இரத்த நாளங்களும் பல முறை வந்து அழுத்தத்துக்குள்ளாயிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க குடிக்கும் போதும் பல முறை வந்து அழுத்தத்துக்குள்ளாகிறதுனால உங்கள் உடல்ல பல நோய்கள் வர்றதுக்கு இது வந்து ஒரு காரணமா அமையும். ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா, உங்க உடல் வந்து தாங்காத ஒரு நிலைமை அடையும் போது சிறுநீரகம் வந்து பாதிப்படைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உடல்ல இருக்க வெப்பநிலையை காட்டிலையும் நீங்க ரொம்பவே வந்து குளிர்ச்சியான ஒரு வெப்பநிலை உள்ள ஒரு திரவத்தை உடலுக்குள்ள தொடர்ந்து அனுப்பும் போது உங்க சிறுநீரகம் தொடர்ந்து அதை பராமரிக்கிற வேலையை வந்து அதிக அளவுல எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த சிறுநீரகமும் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ், கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த குளிர்ந்த நீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நண்பர்களே, நீங்க இருக்க இந்த கவனக்குறைவை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடல் வந்து ஆரோக்கியத்தோட எப்பயுமே இருக்கும். இந்த வீடியோ பார்த்து ஒரு சிலர் வந்து இதை சேஞ்ச் பண்ணா அதுவே வந்து எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நெக்ஸ்ட் டே 360 சார்பாக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றதெல்லாம் நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன். இந்த தகவலை பார்த்துட்டு ஒருத்தர் மாறினாலும் அது நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான். அவங்க உடல் வந்து ஆரோக்கியத்தோட இருக்க நம்ம செய்யக்கூடிய ஒரு எச்சரிக்கை பதிவு இது. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு nextday360@gmail.com இந்த முகவரிக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்புனீங்கன்னா நான் அதை வீடியோவை பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்ம தமிழ் சொந்தங்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, சோ அவங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு, நீங்களும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.
சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.